ஹாய் டியாஸ், வெல்கம் டு உரப்பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை ஸ்வீட் பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு நான் ஆல்ரெடி பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பாலை பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்படி வேணுமோ ட்ரையாக, இல்லை எப்படி வந்து கொஞ்சம் ஜூஸியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துட்டு, அதில் ஏலக்காய் பவுடர் இப்படின்னா ஏலக்காய் ஒரு 2-3 தட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாலோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் நான் பாலில் விட்டு ஆறுன பால் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும், ரொம்ப ஹையாகவும் இருக்க வேண்டாம். சிம்மில் இருந்தாலும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கஸ்டர்டு போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பால் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாஸ்தாவையே வந்து நான் ஒரு ஆல்ரெடி ஒரு 1/2 boil வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வேண்டாம், நீங்கள் முழுக்க முழுக்க பால்லேயே வேக வைக்கணும் அப்படின்னா, உங்களோட பேக்கெட் பாஸ்தாவோட பேக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த டைமிங் படி நீங்கள் பால்லேயே கூட முழுசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாஸ்தாவை இதுக்குள்ளே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு பால் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் நீங்கள் வந்து ஜூஸியாக குடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. ஸோ நான் இது இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வேகட்டும். எனக்கு வந்து 6 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க வேகிறதுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே நான் வேக வச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் இது வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் என்னோடய பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்க்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிக்கல, டேஸ்ட் பிடிக்கல, இல்லை கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். இது சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சக்கரை நல்லா கரையட்டும். இப்போ ஒரு நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து பாஸ்தாக்குள்ளே நல்லா வந்து மிங்கிள் ஆகணும், நல்லா ஊறணும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வால்நட்ஸ், பாதாம், பெருச்சி பழம், அத்தியெல்லாம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும். நம்மளோட க்ரீமி வீட் பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயம் தான். பாலாக இருக்கட்டும், கஸ்டர்டாக இருக்கட்டும், ஈவன் பாஸ்தா கூட மைதா கிடையாது, கோதுமை பாஸ்தா அப்படிங்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், முந்திரி, பாதாம், அத்திப்பழம், நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ ஸோ நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் முடிச்சு வரப்போ ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் சாப்பிடுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.